ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக காரம் பிடிக்காதவங்க சாப்பிடும்போது சடனாக ஆணு கத்திட்டு அவசரம் அவசரமாக தண்ணீர் குடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தெரியாமல் மிளகாயை சாப்பிட்ருப்பாங்க. காரம்னாலே நம்முடைய மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் மிளகாய் தான். என்னதான் மிளகாயை பிடிக்காதவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், சாப்பாட்டில் வெறும் மிளகாயை சைடிஷாக வச்சு சாப்பிட்றவங்க, எண்ணெயில் வதக்கி சாப்பிட்றவங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதிகமாக காரத்தை விரும்பி சாப்பிட்றவங்களே கோஸ்ட் பெப்பர் மிளகாயோட காரத்தை தாங்க மாட்டாங்களாம். இந்த வீடியோவில் உலகின் மிக காரமான கோஸ்ட் பெப்பர் சில்லி, அதாவது பேய் மிளகாயை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஃபேக்ட் குமார் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோஸ்ட் பெப்பர் சில்லி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள், பங்களாதேஷ் போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக விளையுது. காரத்தோட அளவை குறிக்கிறதுக்கு பேர் ஸ்கோவிலி ஹீட் யூனிட். ஒரு சாதாரண மிளகாயோட எஸ்கெச்யூ 25,000 யூனிட் இருக்குன்னா, இந்த பேய் மிளகாயோட எஸ்கெச்யூ 1,41,000 யூனிட் இருக்குமாம். ஆவரேஜாக 80 கிலோ இருக்கக்கூடிய நபர் 1.5 கிலோ கோஸ்ட் பெப்பர் சில்லியை சாப்பிட்டா உயிர் பிழைக்கிறதே கஷ்டமாம். நாங்கள் எதுக்கடா தேவையில்லாமல் 1.5 கிலோ மிளகாயை சாப்பிட போகிறோம்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அதே டைமிங்கில், ஃபாரின் கண்ட்ரீஸில் தினமும் கோஸ்ட் பெப்பர் சில்லியை யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு போட்டி நடந்துட்டு இருக்காம். எதுக்கு தேவையில்லாத விசப்பறிச்சேன். இந்த மிளகாய் தான் உலகிலேயே காரமான மிளகாயின்னு 2006 கின்னஸ் அவார்டில் இடம் பிடிச்சிருக்கு. சரி, கின்னஸ் ரெக்கார்டில் டெஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜென்ரலாக இந்த மிளகாய் 2-3 இன்ச் நீளத்தில் தான் இருக்கும். இந்த மிளகாயை கடித்த உடனே ஒன்றுமே ஆகாது, லைட்டாக இனிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 45 செகண்டுக்கு அப்புறமா அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு முழு பேய் மிளகாயை சாப்பிட்டோன்னா விக்கல் வரும், வேர்த்து கொட்டும், மூச்சு திணறல் வரும், இவ்வளவு ஏன் செரிமான பகுதியே புண்ணாயிரும். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மரண அவஸ்தை படணுமாம். பெரும்பாலும் இந்த மிளகாயை சட்னி ஊறுகாய் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சைனா போன்ற நாடுகளில் கறி மீனில் இந்த மிளகாயை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களாம். இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் தான் பேய் மிளகாயை அதிகமாக விளைவிச்சு அதிக லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நாகா சொலோக்கியோன்னு பேரும் வச்சுருக்காங்க. அதுக்கு நாகப்பாம்பின் விஷம் மாதிரி காரம்னு அர்த்தமாம். அப்புறம் எதுக்கு அதை சாப்பிடணும்? சரி, இதை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை, மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி தேவைப்படுற சமயத்தில் கலவரத்தை அடக்கிறதுக்காக கையெறி குண்டு மற்றும் கண்ணீர் புகை குண்டில் இந்த மிளகாய் பவுடரை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்களாம். 2009 இந்த பழக்கம் இன்னும் நடைமுறையில் தான் இருக்காம். 2015 ஒரு தீவிரவாத கும்பல் குகைக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாங்களாம். நம்ம இந்தியன் ஆர்மியால் உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த டைமில் இந்த மிளகாயை அரைச்சி கண்ணீர் புகை குண்டில் வச்சு உருட்டி உருட்டி அடித்தாங்களாம். அப்போ அந்த மிளகாயோட நெறி தாங்க முடியாமல் ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு எல்லா தீவிரவாதிகளும் வெளியே வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காட்டு எல்லை பகுதிகளில் இந்த மிளகாயை நசுக்கி வேலியில் தடவி வச்சிருவாங்களாம். எதுக்குன்னா, தமா துண்டு ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துதுன்னு சொல்கிற மாதிரி 2 இன்ச் நீளம் உள்ள இந்த மிளகாயோட நெறி தாங்க முடியாமல் யானை உட்பட வேறு சில உயிரினங்களும் அங்கிருந்து ஓடி போயிருமாம். அதோட இடத்துல இருந்துட்டு அதவே விரட்டிட்டு இருக்கோம். இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.